ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னுக்கிறது நம்ம நிறைய பேர் பேசி கேட்டிருப்போம். அது உண்மை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப மிகப்பெரிய உதாரணமாக இருக்காங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கோமதி மேம். அவங்க ஆரம்பித்து வச்ச ஃபெமி ஹெல்த் கேர் இப்போ ஃபெமினைனாக உங்களோட இருக்குது. இந்த கொலாபரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நம்புகிறேன். சில பேர் கேட்பாங்க, இது ரொம்ப செல்ஃபிஷாக இல்லையா, இது உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், இதில் சுயநலம் இருக்குது, ஆனால் இந்த சுயநலத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொது நலன்தான் இதை வித்தியாசமாக இதை நியாயப்படுத்துதுன்னு நான் நம்புகிறேன். இந்த கொலாபரேஷன் ஏன் வித்தியாசமாக இருக்குது, ஏன் நியாயமாக இருக்குன்னா, நாங்கள் ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எஸ், இது எல்லாருக்குமே ஒரு பிஸ்னஸ் தான், எல்லாருக்குமே பணம் வருது, உங்கள் எல்லாருக்குமே உங்கள் எல்லார் வீட்டுக்குமே பணம் வருது, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. நீங்கள் போய் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டேயோ, உங்கள் அப்பாக்கிட்டேயோ, உங்கள் அண்ணாக்கிட்டேயோ, உங்கள் வீட்டில் யார்கிட்டேயோ நீங்கள் போய் எனக்கு இது வாங்கணும், எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, என் குழந்தைங்களை நான் பார்த்துக்கணும், என் குழந்தைங்களுக்காக நான் கொஞ்சம் பணம் நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கொண்டு போய் நீங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை. ஏன்னா நீங்களே வந்து உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை பண்ணிக்கிறீங்க. அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கோமதி மேடம் வந்து, தேங்க்யூ கோமதி மேம். இந்த கொலாபரேஷன் ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் சொன்னேன்னா, மென்ஸ்ட்ரல் ஹெல்த்தும் அது பற்றின அவேர்னஸ் வந்து இன்னும் நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் போய் சேரலன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் அவேராக இல்லை. இப்போது இதுக்கு முன்னாடி பேசின கோபிநாத் சாராக இருக்கட்டும், விக்கி சாராக இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில் எப்படி இருந்திருக்கு, எப்படி நம்ம வேறு வேறு பேர் வச்சு வந்து ஒரு சானிட்டரி நாப்கினை வந்து நம்ம வந்து சொல்கிறோம், எனக்கு அது வாங்கிட்டு வாங்கலை, இது வாங்கிட்டு வாங்கலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போவுமே நம்ம எந்த சானிட்ரி நாப்கினோட பேர் நம்ம வந்து இது வரைக்கும் எடுத்ததும் கிடையாது, சானிட்ரி நாப்கின்னு சொன்னது கிடையாது. இன்றைக்கி நம்ம ரொம்ப தைரியமாக ஒரு மேடையில் வந்து இவ்வளோ ஆண்கள், நம்ம இவ்வளோ பேர் பெண்கள் எல்லோரும் தைரியமாக சானிட்ரி நாப்கின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அவேர்னஸ் வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, இந்த அவேர்னஸ் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் போய் சேரணும், அவங்களுக்கு அது புரியணும், அவங்களுக்கு அது புரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களோட ஹெல்த்தை வந்து ரொம்ப பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபெமினைன் வந்து எங்களோட நோக்கமே இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கு தேவையான சுகாதாரமான சானிட்ரி நாப்கின்ஸை கொண்டு போய் எல்லா பெண்கள்கிட்டையும் சேர்க்கணும் அப்படின்னு இருக்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருக்குது. ஃபெமினைன் சானிட்ரி நாப்கின்ஸ் வந்து முழுக்க முழுக்க பெண்களோட ஆரோக்கியத்தை நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சு பண்ணியிருக்கிற ஒரு ப்ராடக்ட். இதில் பிஸ்னஸ்னு இருக்கிற, இப்போ விக்கி சார் சொன்ன மாதிரி பிஸ்னஸ்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப 10th 100th விஷயம். அதோட மிகப்பெரிய விஷயம், அதோட ரொம்ப முக்கியமாக ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம்னு இருக்கிறது பெண்களோட ஆரோக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோபிநாத் சார் சொன்ன மாதிரி பெண்கள் நல்லா இருந்தாங்கன்னா அந்த சொசைட்டியே நல்லாயிருக்கும், அந்த குடும்பம் நல்லாயிருக்கும், எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கிறது நாங்கள் ஆட் கொடுக்கவோ இல்லைன்னா ரொம்ப பேசி எல்லோரும் இது வாங்குங்க, இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்கு நாங்கள் யாருமே வந்து இன்றைக்கு வரைக்கும் ட்ரை பண்ணலை. இனிமேலும் அதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விக்கி சார் சொன்ன மாதிரி இது நிஜமாகவே ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட், எல்லாருமே இது யூஸ் பண்ணணும். இது யூஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அது இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரியும்.
இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நான் தப்பாக சொல்லலை அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 crore ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லா பெண்கள்கிட்டையும் நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம். இது சாத்தியமானது எங்களால் கிடையாது, உங்களால் மட்டும்தான். நீங்கள் தான் அது பண்ணியிருக்கீங்க. உங்கள் இருக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு சொசைட்டிலையும் போய், ஒவ்வொரு காலனிலையும் போய், ஒவ்வொரு சிட்டிலையும் போய், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் நீங்கள் தான் அதை பற்றி இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லி கொடுத்து அவேர்னஸ் நீங்கள் தான் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கே இன்னும் தெரியல. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த அச்சீவ்மெண்ட் ரொம்ப 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 பெரிய, மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். இதே மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம லைஃப்பில் வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இங்கே பார்த்ததில், உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் நிஜமாகவே ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் நம்மளுக்கு பெருமையாக இருக்கிற மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும். இதே மாதிரி விக்கி சார் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் இன்னும் நிறைய வருஷம் நம்ம நிறைய இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் நம்ம பண்ண முடியணும். ரொம்ப 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 பெருமையாக இருக்குங்க. நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் பண்ணுற இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட கிட்ஸ், உங்களோட குழந்தைங்களோட குழந்தைங்க எல்லாருமே நீங்கள் ஒரு லெகசியாக வந்து க்ரியேட் பண்ணோன்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒவ்வொரு நீங்கள் ஃப்ரம் த ஹார்ட் நீங்கள் இந்த வேலையை பண்ணுறீங்க. இது ஒரு வேலையாக எடுத்து நீங்கள் பண்ணலை, இது வந்து நீங்கள் ரொம்ப மனசார பண்ணுறீங்க. அது வந்து அப்படியே இந்த பிராண்ட்லேயும் தெரியும், கோமதி மேம் பேசுகிறதுலேயும் தெரியும், கோமதி மேம் பண்ணுற எல்லா விஷயங்கள்லேயும் அது தெரியும். நன்றி. தேங்க்யூ.